بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே வாலிபர்களே இளம் சிறார்களே புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வேத நூலாகிய அல் குர்ஆனை பற்றி வியக்க வைக்கும் வான்மறை என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் செய்த அற்புதங்கள் குர்ஆன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி ஒரு சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக குர்ஆனை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளையிடம் மதரசாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பிள்ளையிடம் அல் குர்ஆனை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஹதீஸை கூறுங்கள் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை ஹைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வஅல்லமா உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் இக்ரவுல் குர்ஆன ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் அதை ஓதியவருக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அந்த குர்ஆன் பரிந்துரை செய்வதற்காக முன் வரும் இது போன்ற ஹதீஸ்களை சின்ன
பிள்ளைகள் மதரசாவுக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவிகள் கூட கூறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனை பற்றி நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதே நேரம் எங்களிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் குர்ஆனுடைய ஒரு சில விடயங்களை கேட்டு பார்த்தால் சில நேரம் மறந்திருப்போம் அல்லது தெரியாமல் இருப்போம். உதாரணத்துக்கு குர்ஆன் என்று சொன்னால் என்ன கருத்து என்று கேட்டு பாருங்கள். குர்ஆனுடைய கருத்து என்ன யோசிப்போம், அதன் பிறகு பதிலை சொல்லுவோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றில் மறைக்கப்பட்ட வியக்க வைத்த வான்மறை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 1960களில் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூர் ஒரு மகாநாடு நடக்கின்றது. இந்த மகாநாட்டில் கருப்பொருள் தமிழ் மொழி வளம் பற்றி பேசக்கூடிய ஒரு மகாநாடு, தமிழ் இலக்கிய மன்றம். இந்த இலக்கிய மன்றத்திலே சபையோரை நோக்கி ஒரு கேள்வி வருகின்றது. என்ன கேள்வி தமிழர்கள் கேட்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே? எப்படி கேள்வி என்று பாருங்கள். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய பொதுமறை திருக்குறள். திருக்குறளை நாங்கள் படிப்பது அல்லது வாசிப்பது என்று கூறுகின்றோம். பகவத்கீதை, ராமாயணம், கம்ப புராணம், மனுநிதிகள் இவற்றை இந்துக்களோ தமிழர்களோ வாசிப்பது அல்லது படிப்பது என்று கூறுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பைபிள், அவர்களுடைய வேத நூலை, அது பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்டாக இருந்தாலும் சரி, அதனை படிப்பது வாசிப்பது என்று கூறுகின்றார்கள். ஆனால் தமிழகத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் தங்களுடைய குர்ஆனை, வேத நூலை படிப்பது வாசிப்பது என்று கூறுவதை விட குர்ஆனை ஓதுவது என்று கூறுகின்றார்கள். ஓதுவது என்று சொன்னால் என்ன கருத்து என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. சபையிலே இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், அக்காலத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஈவேரா பெரியார், அறிஞர் அண்ணாதுரை போன்ற மிகப்பெரிய இலக்கிய வித்துவான்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். யோசிக்கின்றார்கள், ஓதுவது என்று சொன்னால் உண்மையான கருத்து என்ன? இந்த மக்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நிலைமை. 3 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கின்றார்கள். அல் குர்ஆன் ஓதுவது என்ற வார்த்தையை தமிழகத்து முஸ்லீம்கள் பயன்படுத்துகின்றார்கள், ஓதுவதற்குரிய சரியான கருத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். 3 பேர் கொண்ட அந்த குழு போகின்றது. நூலிலேயத்தை திறக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி வளம் பற்றி பேசக்கூடிய அகராதி நூல்கள், இலக்கிய நூல்கள், கலை களஞ்சியங்கள் போன்ற நூல்களை எல்லாம் தேடி ஆய்வு செய்துவிட்டு சில பக்க அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் என்ற வார்த்தைக்கு ஓதுவது என்ற கருத்து எவ்வளவு ஒரு பொருத்தமாக இருக்கின்றது என்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம். முதலாவதாக வாசிப்பது. வாசிப்பது என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் பார்த்து வாயால் வாசிப்பது. படிப்பது என்று சொன்னால், வாசிப்பது என்று சொல்வது சாதாரணமாக பத்திரிகைகளை வாசிப்பது என்று சொல்லுவோம். அடுத்ததாக படிப்பது. படிப்பது என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் பார்த்து வாயால் வாசித்து சிந்தனைக்கு கொண்டு வருவது படிப்பது. பாட புத்தகங்களிலே இருக்கக்கூடிய விடயங்களை பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு சொல்லப்படும், சிந்தனைக்கு கொண்டு வருவது. ஓதுவது என்று சொன்னால் என்ன கருத்து தெரியுமா? எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை கண்ணால் பார்த்து வாயால் வாசித்து சிந்தனைக்கு எடுத்து செயலில் கொண்டு வருவது. யோசித்து பாருங்கள். சர்வசாதாரணமாக குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், ஓத வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓதுவது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குத்தான் ஓதுவது என்ற கருத்து இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, 1960களுக்கு பின்னால் தான் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கே ஓதுவது என்று சொன்னால் என்ற கருத்து விளங்கப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று குர்ஆனுக்கு இன்னொரு கருத்து இருக்கின்றது. குர்ஆன் என்று சொன்னால் ஒரு கருத்து ஓதுவது, இன்னொரு கருத்து இருக்கின்றது குர்ஆன் என்ற வார்த்தைக்கு சேர்ப்பது.
சேர்ப்பது என்று சொன்னால் என்ன, அதனுடைய சரியான தமிழ் வடிவம் என்ன? அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவது. எப்படி? குருவானிற்கு ஆதாரம், ஒருவர் குருவானை புரட்டுகின்றார். அதனுடைய ஆரம்ப சூரா சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆனுடைய முன்னுரையை படித்து விடுகின்றார். அடுத்ததாக குர்ஆன் ஆரம்பிக்கிற சூரா சூரத்துல் பக்ரா. பக்ரா என்று சொன்னால் தமிழ் மொழியிலே பசு மாடு, அதனுடைய அர்த்தம் பசு, அது ஒரு மிருகம். இப்பொழுது யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, மிருக உள்ளம் கொண்ட ஒருவர், மிருக உள்ளம் கொண்ட ஒருவர் குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கின்றார், ஓத ஆரம்பிக்கின்றார். அப்படியானால் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க ஆரம்பிக்கின்றார். சூரத்துல் பக்ரா என்று சொன்னால் மிருகம், மிருக உள்ளம் கொண்ட ஒருவர் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கின்றார், ஓத ஆரம்பிக்கின்றார். கடைசியாக வந்து முடிக்கின்றார் நாஸ். நாஸ் என்று சொன்னால் மனிதர்கள். மிருக உள்ளம் கொண்ட ஒருவர் குர்ஆனை சரியான முறையில் படிக்க ஆரம்பித்தால் அவருடைய நிலைமை மனிதனாக முடிகின்றார். அதுதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றது. எனவே குர்ஆனுக்கு இன்னொரு கருத்து இருக்கின்றது, அல்லாஹ்வையும் அடியானையும் சேர்க்கக்கூடியது. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஹதீஸ் வருகின்றது, ஸஹீஹ் முஸ்லிம் 9934 ஹதீஸ், 934 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் முடிந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் 2 மாதங்கள் ஆட்சி செய்தார்கள், அவருடைய காலமும் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத் நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் இஸ்லாம் பரவிவிட்டது. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு ஒரு கவர்னரை நியமிக்கின்றார்கள், நாஃபிஅ இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா தலைநகரம் சிட்டி, அங்கிருந்து மக்காவுக்கு வருகின்றார்கள் மக்காவுடைய நிலைமைகளை பார்ப்பதற்காக. அங்கே இருக்கின்றார்கள் கவர்னர் நாஃபிஅ இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களிடம் கேட்கின்றார்கள், மின் அஹ்லி மக்கா, மக்கா வாசிகள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வாதி, ஒரு பள்ளத்தாக்கை காட்டி, இந்த பகுதிக்கு நீங்கள் யாரை பொறுப்பாளராக, மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு யாரை நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹலீஃபா அவர்களே, இப்னு அபுசா என்பவரை நான் நியமித்திருக்கின்றேன். வரலாற்றில் கேள்விப்படாத பெயர். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட தெரியாது. எங்களுடைய அடிமைகளில் ஒரு அடிமை. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம். மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய நிலைமைகளை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு அடிமையை நீங்கள் நியமித்திருக்கின்றீர்களா? உடனே நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள், இன்னஹு காரிஉல் லிகிதாபில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கூடுதலாக ஓதக்கூடியவர். பார்த்தீர்களா குர்ஆனுடைய மகத்துவத்தை? உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அம்மா இன்ன நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கூறின ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், இன்னல்லாஹ யர்ஃபவு பிஹாதல் கிதாப அக்வாமன், இந்த குர்ஆனின் மூலமாக சிலர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றார்கள். குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆன் அந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது. அதே போன்று ஸஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கின்றோம் இன்னொரு ஹதீஸ், 1566 செய்தி. என்ன எங்களுடைய சிந்தனை என்ன சொல்லும்? தொழிலிப்பதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டால் சிந்தனை சொல்லும், யார் மார்க்க சட்டங்களை நல்ல முறையில் படித்திருக்கின்றாரோ அவர் தான் தொழிலிக்க வேண்டும் என்று சிந்தனை சொல்லும். ஆனால் இஸ்லாமிய தீர்ப்பு என்ன தெரியுமா? யஉம்முல் கௌம அக்ரஹும்
லிகிதாபில்லா, யார் நல்ல முறையில் அழகான முறையில் கூடுதலாக குர்ஆனை ஓதுகின்றாரோ, அக்தமுஹும் கிராஅத்தன், அவர்தான் தொழுவதற்கு மிகவும் தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிறகுதான் மார்க்க படிப்பு படித்தவர், அதன் பிறகுதான் வயசில் மூத்தவர், அதன் பிறகுதான் ஹிஜ்ரத்தில் முந்தியவர்கள், இஸ்லாத்தில் முந்தியவர்கள் எல்லாம் அதன் பிறகுதான். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க குர்ஆன் தான், அதனை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு கவலையான விடயம், இன்று சமூகத்திலே குர்ஆனை பற்றி கேட்டால் இதோ அருமாரிக்கு மேலே இருக்கின்றது, தூசி தட்டி எடுங்கள், அல்லது குர்ஆனை எப்பொழுது இந்த சமூகம் பார்க்கின்றது என்று பார்த்தால், வீட்டிலே யாராவது மரணிக்க வேண்டும், மூணாங்கத்தம் மேலாங்கத்தம் நாற்பதாங்கத்தம் முப்பதாங்கத்தம் வருஷக்கத்தத்துக்காக வேண்டி குர்ஆனை திறக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே. மரணித்தவருக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரோடு இருப்பவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதான் இந்த குர்ஆன். அதனுடைய ஆரம்ப வசனத்தை பாருங்கள், அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த குர்ஆன், லா ரைப ஃபீ, இந்த கிதாபு வேத நூல், இதிலே சந்தேகம் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்கள், அல்லாஹ்வை உள்ளத்தால் பயப்படக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே குர்ஆனை பற்றி ஒரு அழகான ஒரு முன்மாதிரி எங்களுக்கு எடுத்து வைக்கின்றான். அந்த அளவுக்கு குர்ஆன் மிகவும் சிறப்புக்குரியது. அதே போன்று குர்ஆனுடைய சிறப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வியந்து விடுகின்றோம், இப்படியெல்லாம் குர்ஆனுக்கு மேன்மை இருக்கின்றதா? வார்த்தைகளிலே நாங்கள் சில நேரங்களிலே மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசிவிடுவோம் மனிதன் என்ற வகையில். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொன்ன ஒரு செய்தி 5039வது ஹதீஸாக சஹீ புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பிஸ்மா லி அஹதிஹிம் ஐயகுல் நஸீது ஆயத கைத வ கைத பல் நுசிய நுசிய பல் நுசிய. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகளில் எது மிக கெட்ட வார்த்தை தெரியுமா? பல கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றன, அதிலே மிக மோசமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் குர்ஆனுடைய இன்ன இன்ன வசனத்தை மறந்து விட்டேன் என்று சொல்வது என்று சர்வ சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? எத்தனை பேர் குர்ஆனுடைய வசனத்தை நான் மறந்து விட்டேன், இந்த வசனத்தை மறந்து விட்டேன், இந்த வசனத்தை மறந்து விட்டேன் என்று சொல்வதை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை, குர்ஆனுடைய வசனத்தை இன்ன ஆயத்தை நான் மறந்து விட்டேன் என்று சொல்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படியானால் பல் நுஸ்ய, மறக்கடிக்கப்பட்டது, நான் மறந்து விட்டேன் என்று சொல்வதற்கும் எனக்கு மறக்கடிக்கப்பட்டது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய மகத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் சஹி புகாரி 1343வது செய்தியை நீங்கள் படித்து பாருங்கள். உஹது யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய யுத்தங்களில் உஹது யுத்தம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஆரம்பத்திலே முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் முஸ்லீம்களுடைய ஒரு அசட்டையின் காரணமாக ஒரு தோல்வி ஏற்படுகின்றது. பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதிலே இரண்டு முக்கியமான நண்பர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஜமூ, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு நபித்தோழர்கள். இந்த இரண்டு பேரும் அன்சாரிகள், மதீனத்தை சேர்ந்தவர்கள். இதிலே அம்ர் இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே முக்கியமான தலைவர்களில் ஒருவர். இந்த இரண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அம்ர் இப்னு ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியை திருமணம் முடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நெருக்கம், இணைப்பிரியா நண்பர்கள். உஹது யுத்தத்திலே இரண்டு நண்பர்களும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகின்றார்கள், நிறைய ஷஹீதுகள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு நெருங்கிய நண்பர்கள் உலகத்திலே ஒன்றாக இருந்தது போன்று கபரிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே கஃபனாக இரண்டு பேரையும் ஒன்றாக சுத்திவிடுங்கள். ஒரே கஃபனாக சுத்தப்படுகின்றது. இரண்டு பேரும் ஒரே கஃபனிலே சுத்துகின்றார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உள்ளே இருக்கக்கூடிய சிறு குழி, அதாவது சின்ன குழி என்று சொல்லுவோம், கபரிலே மேலால் இருக்கும், பெரிதாக கீழே ஒரு சின்ன குழி ஒன்று இருக்கும், அது உள்ளே யாரை முதலில் வைப்பது, உள்ளே யாரை வைப்பது? அம்ரு இப்னு ஜமுஹை வையுங்கள், ஒரு சாரார். இல்லை, அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஹராமை வையுங்கள், இன்னொரு சாரார். நபி அவர்கள் தீர்ப்பு கொடுக்கின்றார்கள், ஐயுஹும் அக்சரு அஹ்தன் லில் குர்ஆன், யார் கூடுதலாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாரோ அவரை அந்த சின்ன குழியில் பாதுகாப்பாக வையுங்கள். யோசித்து பாருங்கள், குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆனுடைய மகத்துவம், அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாம் எங்களுடைய வேத நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த குர்ஆன் அன்று முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது முதல் இன்று வரைக்கும் வியக்கத்தக்க மிகப்பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு சம்பவம் சஹி முஸ்லிம், அதிலே நீங்கள் 2045 சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கை, தௌஹீதை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய இஸ்தானத்துக்கு யாரையும் கொண்டு வரக்கூடாது என்ற பிரச்சாரத்தை மும்முரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் மக்காவிலே நபி அவர்களுக்கு சொல்லன்னா துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த பெரும் கொடுங்கோல் காஃபிர்கள் அபு ஜஹில், அபு லஹப், உதைபா, ஷைபா, உமையா போன்ற காஃபிர்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் நபி அவர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டு சூழ்ச்சி செய்து கொண்டு இருந்தார்கள். நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கியும் பார்த்தார்கள். நபி அவர்கள் கொள்கையிலே உறுதியாக இருந்து மும்முரமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் உள்நாட்டு மக்களால் முடியவில்லை. உடனே யமனிலே இருக்கக்கூடிய பெரும் புலவர், மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவருக்கு சிகிச்சை செய்யக்கூடிய லிமாத் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி போகின்றார்கள். மக்கத்து காஃபிர்களில் சிலர் யமனுக்கு சென்று, இன்ன முஹம்மதன் மஜ்னூன், நஊது பில்லாஹ், முஹம்மத் மக்காவிலே இருக்கின்றார், அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவருடைய சொல்லை கேட்டு, அவர் சொல்லக்கூடிய சில குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு மக்கள் எல்லாம் அவர் பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல தெய்வ கொள்கையை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனே என்று நம்பிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் முஹம்மதுக்கு சிகிச்சை செய்யுங்கள், உளவியல் மருத்துவர், சிகிச்சை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி லிமாத் வருகின்றார். அடிக்கடி நீங்கள் கேட்ட சம்பவம் அன்புக்குரிய சகோதரர்களே, லிமாத் வருகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார். யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உர்கி மின் ஹாதர் ரீஹ், உங்களுக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட்டிருக்கின்றது, அதற்கு நான் சிகிச்சை செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிமாதை பார்த்து, இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد இது என்ன குர்ஆனுடைய வார்த்தைகளில் அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தின் போது அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். குர்ஆன் அல்ல, அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொன்னதும் லிமாத் இதுவரைக்கும் கேட்டிராத சில வார்த்தைகள்,
உடனே நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார், ஐத் அலைய கலிமாதிக ஹவுலா, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை ஒன்ஸ் மோர் மீண்டும் சொல்லுங்கள். ஃபஆத உன்ன அலைஹி தலாஸ மர்ராத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை மூன்று விடுத்த மீண்டும் கூறுகின்றார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா, நிச்சயமாக எல்லா அல்லாஹ்வை நாங்கள் புகழுகின்றோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நஹ்மதுஹு அவனை நாங்கள் புகழுகின்றோம், வ நஸ்தயீனுஹு இன்னும் அவனிடம் நாங்கள் உதவி தேடுகின்றோம், மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்லலா, அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர்களுக்கு அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது, அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடினானோ அவர்களை அல்லாஹ் நேர் வழி காட்ட முடியாது. யாரு அல்லாஹு தஆலா யாரை வழிகெடுக்க நாடினானோ அவர்களுக்கு யாரும் நேர் வழி காட்ட முடியாது, அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தின் போது சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்கள். உடனே லிமாது யார், நபி அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார், லக்கத் ஸமிஅது கவுலல் கஹ்னா, நான் குறி சொல்லக்கூடிய ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கின்றேன், வகவுல சஹரா சூனியக்காரர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டிருக்கின்றேன், வகவுல ஷுஅரா புலவர்கள் கவிஞர்களுடைய பாடல்கள் கவிதைகளை எல்லாம் கேட்டிருக்கின்றேன், சொன்ன இந்த வார்த்தைகள் போன்று என்னுடைய காதால் நான் கேட்கவில்லை, வழக்கது பலகுசல் பகர், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் கடல் அலைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு அடியிலே சென்று விட்டது, ஆழத்துக்கு சென்று விட்டது, கையை நீட்டுங்கள் நான் இஸ்லாத்துக்கு வருகின்றேன் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று லிமாது தன்னுடைய கையை கொடுத்து நபி அவர்களிடம் இஸ்லாத்துக்கு வருகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், வெறுமனே அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய நபி அவர்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தைகள் குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். இலக்கணம் இலக்கியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழை பொறுத்தவரையில் ஒருவர் அடுக்கு மொழியில் பேசுவது என்பது ஆனாவில் பேசினால் ஆனாவிலே பேச வேண்டும், மானாவில் பேசினால் மானாவிலே பேச வேண்டும், காணாவில் பேசினால் ஒவ்வொரு வசனத்தின் ஆரம்பமும் காணாவாக இருக்க வேண்டும். அடுக்கு மொழி இலக்கணம் இலக்கியம் அரபியில் நேர் மாற்றம், ஒரு எழுத்து கடைசியாக எப்படி முடிகின்றதோ ஒவ்வொரு வசனத்திலும் அந்த எழுத்து முடிந்தால் அது சிறந்த இலக்கணம். குர்ஆனிலே நீங்கள் புரட்டி பாருங்கள், குர்ஆனிலே கடைசி சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் சீனிலே முடிகின்றது. குர்ஆனிலே ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், தாலிலே முடிகின்றது. குர்ஆனிலே மிகவும் சிறிய சூரா இன்னா ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், ராவிலே முடிகின்றது. யானை படையை பற்றி சொன்ன சூரா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தயிரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் காஸ்ஃபின் மவ்கூல், லாமிலே முடிகின்றது. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாயு வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா சவ்வாஹா, ஹா அலிஃபிலே முடிகின்றது. சிறந்த இலக்கணம் சிறந்த இலக்கியம். அன்று முதல் இன்று வரைக்கும் குர்ஆனுடைய இலக்கணம் இலக்கியத்திலே பிழை காண முற்பட்டவர்கள் எல்லாம்
குர்ஆனுக்கு கீழால் மண்டியிட்ட வரலாறு அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படிப்பட்ட வியக்க வைக்கக்கூடிய இந்த குர்ஆன் இன்று நாம் அதனுடைய வார்த்தைகளை கவனிப்பதில்லை, அது சொல்லக்கூடிய விடயங்களை பார்ப்பதில்லை. மிகவும் கவலை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் அல்லது மேல் நாட்டு கீழ் நாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் யாராவது குர்ஆனிலே இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்து மருத்துவ கருத்தை சொன்ன பிறகுதான் நாம் யோசிக்கின்றோம் இப்படியெல்லாம் குர்ஆனிலே இருக்கின்றதா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த அல் குர்ஆன். பொருள் உணர்ந்து குர்ஆனை படித்து குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் تعالیவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எப்படி மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது என்பதற்கு சில முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதிலே ஒரு சம்பவம், வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். 1898 ஆண்டு செங்கடல் ஓரத்தில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்படுகின்றது எகிப்திலே. அக்காலத்திலே அல் அசர் பல்கலைக்கழகத்திலே இருந்த அறிஞர்கள் எல்லாம் இதே பல 1000 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரோனுடைய சடலம் உலகத்துக்கு அறிவிக்க முடியாது, எகிப்து நாட்டு மக்களுக்கு அறிவித்து விட்டு அப்படியே வைத்து விட்டார்கள். சுமார் 70-80 ஆண்டுகள் கழிந்த பின் 1981 பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பட்டதாரியாக வெளியே வருகின்ற மேரிஸ் புகைல் அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது, எகிப்து தலைநகரம் கெய்ரோ அதனுடைய அருங்காட்சியம் அங்கே ஒரு சடலம் இருக்கின்றது. அவர் ஒரு மருத்துவர். உடனே எகிப்துக்கு போகின்றார், அந்த அருங்காட்சியத்திலே அந்த சடலத்தை பார்வையிடுகின்றார். 1981 எகிப்து அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய நாட்டில் இந்த சடலத்தை ஆய்வு செய்வதற்குரிய உடற்கூறுக்கு தேவையான கருவிகள் இல்லை, பிரான்சுக்கு அனுப்புங்கள். உண்மையிலே இது யாருடைய சடலம் என்று கண்டுபிடித்து உலகத்துக்கு நாங்கள் கூறுகின்றோம். பிரான்சிஸ்கோ மித்ரன், பிரான்சின் தலைவராக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கட்டம், அந்த சடலம் பிரான்சுக்கு வருகின்றது. ஆய்வு கூடத்துக்கு கொண்டு போகின்ற சக விஞ்ஞானிகளோடு சடலத்தை ஆய்வு செய்கின்றார். உப்பு படிவங்கள் நிறைந்த ஒரு சடலம். பழைய ஏற்பாடை கேட்கின்றார், பைபிளை கொண்டு வாருங்கள், ஃபிரௌனை பற்றி சொன்ன விடயங்களை எடுத்து கூறுங்கள். அவர் ஒரு கிறிஸ்தவர், மேரிஸ் புக்கில் ஒரு கிறிஸ்தவர். ஃபிரௌனுடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. ஃபிரௌன் மரணிக்கப்பட்டதுக்கு பின்னால், செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டதுக்கு பின்னால் எதுவுமே சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டை கொண்டு வாருங்கள், நியூ டெஸ்டமென்ட், ஃபிரௌனுடைய வரலாறும் இல்லை. உடனே சக விஞ்ஞானிகளோடு ஆலோசனை செய்கின்றார். ஒரு விஞ்ஞானி கூறுகின்றார், முஸ்லீம்கள் ஒரு வசனத்தை சொல்லுவார்கள். என்ன வசனம்? சூரா யூனுஸ் 10வது சூரா 92வது வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா ஆச்சரியப்படுகின்றார், மொழிபெயர்ப்பை படிக்கின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இந்த வசனம் இப்பொழுது இறங்கியது போன்று இருக்கின்றது. மேரிஸ் புக்கை வல்யோமனுணர்ஜீக்க விபதனிக்க, உம்முடைய உடம்பை இன்றிலிருந்து நாம் பாதுகாப்போம்.
செங்கடலிலே ஃபிரவுன் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஃபிரவுனை பார்த்து சொன்ன வசனம், உன்னுடைய உடம்பை நாம் இன்றிலிருந்து பாதுகாப்போம், லிதகூனலிமன் ஆயா, உமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக விட்டு வைப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, மாரிஸ் புக்கேல் வெளியே வருகின்றார், உலக மக்களுக்கு அறிவிக்கின்றார், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம். அதன் பிறகு மாரிஸ் புக்கேல் ஒரு புத்தகம் எழுதுகின்றார், உங்களிலே பலர் படித்திருப்பீர்கள், ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட அந்த புத்தகம் தமிழிலே விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் என்ற பெயரிலே வெளிவந்தது. சந்தர்ப்பம் கிடைத்தால் படிக்கவில்லை என்று சொன்னால் படித்து பாருங்கள், விஞ்ஞானம் குர்ஆன் பைபிள் என்ன சொல்லுகின்றது, எது விஞ்ஞானத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்ட முழுமைப்படுத்த விஞ்ஞானத்துக்கு பைபிள் நெருக்கமாக இருக்கின்றதா, குர்ஆன் நெருக்கமாக இருக்கின்றதா? குர்ஆனை எங்கேயோ கொண்டு போய் வைத்து விட்டார். கடைசியாக மாரிஸ் புக்கேல் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அவர் இஸ்லாத்தை தழுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இப்பொழுது எகிப்திலே பாதுகாக்கப்பட்ட அந்த ஃபிரௌனுடைய சடலம் ஃபிரௌனுடைய சடலமா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை இருக்கின்றது, அது இரண்டாவது விடயம். ஆனால் மாரிஸ் புக்கேலுக்கு இஸ்லாம் கிடைத்தது இந்த குர்ஆனுடைய அடிப்படை, குர்ஆனின் மூலமாக இஸ்லாம் கிடைத்தது. வரலாற்றிலே இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். மாரிஸ் புக்கேல் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் 1981 ஆண்டுக்கு பிறகு இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பாருங்கள், 1970களில் 10-20 பேர் இஸ்லாத்துக்கு வந்த கட்டம், 1980களில் 100-200 பேர் என்று இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், 1990களில் 1000-2000 என்று இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், 2000-10000-20000 என்று இஸ்லாத்துக்கு வந்த மக்கள், 2010 பின்னால் ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம் 100,000+ மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். சென்ற மாதம் 8 ரமலானுடைய காலகட்டத்தில் இருந்து 8 ஆகஸ்ட் மாதம் முடிகின்ற வரைக்கும் அந்த ஒரு மாதத்திலே 65,000+ மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஒபிஷியல் அதிகாரப்புள்ளி விவரப்படி உலகத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் 10,000-20,000-100,000 என்று கூட இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன காரணம்? இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களிடம் கேட்டு பாருங்கள், உங்களை இஸ்லாத்தின் பக்கம் எது ஈர்த்தது? வியக்க வைத்த இந்த குர்ஆன் தான். முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவது என்று சொல்வது மிகவும் குறைவு. குர்ஆனை படித்து அதனுடைய விஞ்ஞான கருத்துக்களை படித்து குர்ஆன் சொல்லக்கூடிய மருத்துவத்தை படித்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றோம் என்று அவரவர் சார்ந்த நிலைமைகளிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் வில்லியம் மூர். கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் வில்லியம் மூர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெப்சைட்டுகளிலே சென்று வில்லியம் மூர் அடித்தால் நல்லவர், முகமது நபியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கின்றார், குர்ஆனை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கின்றார், இந்த தகவல் மட்டும்தான் கிடைக்கும். 1970 ஆண்டு இந்தியாவிலே ஒரு சிறிய சஞ்சிகை வெளியே வந்தது, நான் ஏன் தோல்வியை தழுவிக்கொண்டேன், வில்லியம் மூருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு கூறப்பட்டது, கிடைத்தால் படித்து பாருங்கள். அவர் கூறிய வரலாறு, 20 ஒரு யூதன் வில்லியம் மூர், ஒரு யூதர் தன்னுடைய 20 பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டு வெளியே வருகின்றார். இயற்கையிலேயே இஸ்லாத்தோடு முஸ்லீம்களோடும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர், இஸ்லாத்தை பிடிக்காது, முஸ்லீம்களை பிடிக்காது, அல் குர்ஆனை பிடிக்காது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்காம இருந்தவர். அவருடைய நண்பர்கள் கூறுகின்றார்கள், வில்லியம் மூர் நீ ஒரு பட்டதாரி, உன்னுடைய படிப்பை முடித்து விட்டாய், உன்னுடைய நோக்கம் என்ன?
இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்ய வேண்டும். வில்லியம் மூர் ஆரம்பிக்கின்றார். எப்படி சதி செய்வது? குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கின்றார். சூரத்துல் பக்ராவில் இருந்து ஆரம்பிக்கின்றார். 23-24 வசனம் அவருடைய கண்ணுக்கு படுகின்றது. வைங் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மிம்மித்லிஹி என்ற வசனம் படித்து பாருங்கள். வைங் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா, எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இந்த குர்ஆனிலே இருக்கின்ற ஒரு சூராவை போன்று ஒரு சூராவை நீங்கள் கொண்டு வாருங்கள். குர்ஆன் சவால், சவாலை குர்ஆன் எப்படி முடிவு செய்கின்றது என்று சொன்னால், முற்றுப்புள்ளி எப்படி வைக்கின்றது என்று சொன்னால், ஃபைல்லம் தஃஅலு, உங்களால் கொண்டு வர முடியாது. ஒரு காலமும் கொண்டு வர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சவாலை முடித்து விடுகின்றான். சவாலை செய்ய முடியாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றான். வில்லியம் ஒரு படிக்கின்றார், இந்த சவாலை நான் செய்ய வேண்டும், இந்த சூரா அல்ல இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை நான் மாற்ற வேண்டும் முடிவெடுக்கின்றார். அக்காலத்திலே அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே யாரும் சென்று படிக்கலாம் என்ற நிலை இருந்தது. வில்லியம் ஒரு போகின்றார் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு. மதரசாக்கள் போன்றல்ல, 2 வருடம், 4 வருடம், 8 வருடம் அல்ல, 20 வருடங்கள் அரபு மொழியை படிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மொழியை 6 மாதத்திலே படிக்கலாம், 20 வருடம் படித்தால் எப்படி தேர்ச்சி இருக்கும்? வில்லியம் ஊருக்கு எந்த அளவுக்கு தேர்ச்சி தெரியுமா? அரபியிலே சொல்லக்கூடியதை ஜேர்மன் மொழியிலே அப்படியே மொழிபெயர்ப்பார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பார், அரபியிலே கவிதைகள் பாடல்கள் இயற்றுவார், ஆங்கிலத்தில் ஜேர்மன் மொழியில் பேசக்கூடியதை அரபுக்கு அப்படியே மொழிபெயர்க்கக்கூடிய அரபியிலே பாண்டித்தியம். அவருடைய அரபு பாண்டித்தியத்தை பார்த்து இங்கிலாந்து அரசாங்கம் சேர் பட்டம் கொடுக்கின்றது. சேர் வில்லியம் மூர் என்று மாறிவிடுகின்றார். இப்பொழுது அவருடைய நெருங்கிய யூத கிறிஸ்தவ நண்பர்கள் கூறுகின்றார்கள், வில்லியம் மூர் நல்ல ஒரு சந்தர்ப்பம், குர்ஆனை நீ மாற்றி அமைதற்கு நல்ல சந்தர்ப்பம். வில்லியம் மூர் குர்ஆன் பிரதியை கையில் எடுக்கின்றார். தன்னுடைய நூல் நிலையத்துக்கு செல்வதற்கு வாசலிலே வைத்து, கிறிஸ்தவ நண்பர்களே, யூத நண்பர்களே, இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் பிரதி நான் வெளியே வரும் பொழுது இருக்காது, வேறொரு குர்ஆனை கொண்டு வருகின்றேன், இந்த குர்ஆனை மாற்றி கொண்டு வருகின்றேன். உள்ளே போனவர் குர்ஆனை புரட்டுகின்றார். இப்பொழுது அவருடைய சிந்தனைக்கு ஒரு விடயம் தெளிவுபடுகின்றது. இந்த குர்ஆனில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடித்தால் முழு குர்ஆனையும் மாற்றலாம் ஒரு முடிவுக்கு வருகின்றார். முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை நான் கண்டுபிடித்தால் முழு குர்ஆனையும் மாற்றலாம். தேடுகின்றார், தேடுகின்றார். கடைசியாக அவருடைய கண்ணுக்கு பட்டது அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? ஒவ்வொரு பாஷையிலும் போகின்றார். அக்காலத்திலே உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தன. அந்த மொழிகளை அவர் ஆய்வு செய்கின்றார். கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆங்கிலத்துக்கு போகின்றார். ஆங்கிலத்துக்கு கடவுளுக்கு God, G-O-D, God என்று சொல்லுவார்கள். அதனை திருப்பி போட்டால் D-O-G, dog, நாயாக மாறிவிடுகின்றது. தமிழிலே கடவுள் காணாவை நீக்கிவிட்டால் டவுல் என்று வருகின்றது. இறைவன் ஈனாவை நீக்கிவிட்டால் ரைவன் என்று வருகின்றது. எந்த கருத்தும் கொடுப்பதில்லை. இப்படி உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளிலும் கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேடுகின்றார். அல்லாஹ்வுக்கு நிகரான வார்த்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆய்வு செய்கின்றார். அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அலிஃபை நீக்கி விடுகின்றார். அதுவும் அல்லாஹ்வை தான் குறிக்கின்றது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அலிஃபை நீக்கி விடுகின்றார்.
லாமை நீக்கி விடுகின்றார். லஹு முல்கு சமாவாதி வல் அர்த், லஹு என்று வருகின்றது. லஹு என்ற வார்த்தையும் அல்லாஹ்வை தான் குறிக்கின்றது. வானம் பூமி ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அலிஃபையும் நீக்கி விடுகின்றார். முதலாவது லாமையும் நீக்கி விடுகின்றார். இரண்டாவது லாமையும் நீக்கி விடுகின்றார். ஹு என்ற ஒரு எழுத்து இருக்கின்றது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதுவும் அல்லாஹ்வை தான் குறிக்கின்றது. இறைவன், இறைவி பெண்பால், கடவுள் கடவுளி பெண்பால் இருக்கின்றது. இறைவன் இறைவன்கள் பண்மை இருக்கின்றது. இறைவி பெண்பால் இறைவன்கள் பண்மை, கடவுள் கடவுளி பெண்பால் கடவுள்கள் பண்மை இருக்கின்றது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பெண்பால் இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பண்மை கிடையாது. சேர் வில்லியம் மூர் எந்த குர்ஆனை மாற்ற வேண்டும் என்று கூறினாரோ அந்த குர்ஆனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு வெளியே வருகின்றார். ஓ யூத கிறிஸ்தவ மக்களே, உலக மக்களே, நான் மட்டுமல்ல என்னை போன்று 200 வில்லியம்கள் வந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரும் 20 வருடங்கள் அரபு மொழியை படித்தாலும் சரி, இந்த குர்ஆனில் இருந்து ஒரு நொக்கத்தை கூட மாற்ற முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி சேர் வில்லியம் மூர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். அப்படிப்பட்ட வியக்க வைத்த குர்ஆன் தான் இந்த குர்ஆன். எங்களிலே இப்பொழுது நிறைய பேருக்கு ஒரு பயம், ஒரு பீதி. இந்த ஊரில் குறைவு, கூடுதலாக பௌத்தர்கள் சிங்களவர்கள் வாழக்கூடிய மத்தியில் முஸ்லீம்களுக்கு ஒரு பீதி வந்துவிட்டது. பொதுபல சேனா ராவய பலகாய எல உரிமைய ஜாதிக்கல உரிமைய போன்ற இனவாத சக்திகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக போர் கொடி துவக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அச்சத்தோடு இருக்கின்றார்கள். வலா தஹினு வலா தஹசனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். வந்துமுல் அவுலவுன், நீங்கள் மூமிங்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன காரணம்? இன்று யார் யாரெல்லாம், எந்த பௌத்த துறவிகள் எல்லாம் இஸ்லாத்தை குறை சொல்லிக்கொண்டு முஸ்லீம்கள் மீது படுதோறு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய கையில் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அல் குர்ஆன் பிரதிகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சந்ததிகள், இந்த நாடு, அந்த பௌத்த மக்கள் இஸ்லாத்தை தழுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்ன பொறுப்பு? குர்ஆனை சுமந்த சமுதாயம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனில் சுன்னாவில் என்ன சொல்லியிருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினோம் என்று சொன்னால் குர்ஆனை பார்த்து வரக்கூடிய அந்த சமுதாயம் எங்களுடைய நடைமுறைகளை பார்த்து இஸ்லாத்தை தழுவுவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களாக மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தஃகஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃகஃபிரூ இன்னஹு ஹுவல்